டாக்டர், கேன்சர் வரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. சமீப நாட்களாக ஒரு விஷயத்தினால மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஷாம்பை யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி. ஷாம்பு யூஸ் பண்ணால் கேன்சர் வருமா? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ புதுசாக இந்த சர்ச்சையே வந்திருக்கு, இந்த ஷாம்புவால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த பர்டிகுலர் இதில் என்ன விஷயத்தில் என்ன அப்படின்னா, பென்சீன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பென்சீன்ற ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட். அது இது வந்து எப்போ எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து கிடைக்கும், இந்த க்ரூட் ஆயிலேருந்து அது கிடைக்கும், அதே மாதிரி வேல்கனோஸ்லேருந்து இந்த பென்சீன்ற ப்ராடக்ட் கிடைக்கும், சம்டைம்ஸ் சிகரெட் ஸ்மோக்லேருந்து கூட பென்சீன்ற ப்ராடக்ட் கிடைக்கும். இது பென்சீன் அப்படின்றது இதுக்கு வந்து கலரே இல்லை, சம்டைம்ஸ் லைட் எல்லோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த பென்சீன்றது இட்ஸ் அ அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி, அதை வந்து பென்சீன்ற ப்ராடக்டை தே ஹவ் கிளாசிஃபைட் இட் அஸ் அ கேன்சர் காசிங் ஏஜென்ட். ஸோ சில ஷாம்பு, சில பர்டிகுலர் ஷாம்பூஸில் இந்த பென்சீன் அப்படின்ற ப்ராடக்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ட்ரை ஷாம்பூஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ட்ரை ஷாம்பூவில் ஒரு ப்ரொபல்லண்ட்டாக அந்த பென்சீனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பென்சீன் அப்படின்றது இட் இஸ் த ப்ராடக்ட் அஸ் த பென்சீன் அந்த கெமிக்கல் இஸ் நோன் டு காஸ் கேன்சர். பட் இவ்வளோ வரைக்கும் இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணதால் யாருக்கும் எதுவும் கேன்சர் வந்ததில்லை. பட் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர இந்த பர்டிகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கும் கேன்சருக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. பட் பென்சீன் அஸ் சச் இட்ஸ் அ கேன்சர் காசிங் ஏஜென்ட். இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பூவில் பென்சின் இருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எல்லா ஷாம்பூலையுமே பென்சின் கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட ஷாம்பு, அதாவது ட்ரை ஷாம்பூஸ், அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட பிராண்ட்லாம் பென்சின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பென்சின் எதுக்குன்னா, அந்த ட்ரை ஷாம்பு ஒரு ஏரோசால் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அந்த வேப்பரைஸ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த பென்சின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பென்சின் இருக்கிற ஷாம்பு ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி சில டிட்டர்ஜென்ட்ஸ், இந்த துணி துவைக்கிறதுக்கு டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், சில டிட்டர்ஜென்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு சில டிட்டர்ஜென்ட்டில் பென்சின் இருக்குது, அதை பார்த்து அதுதான் இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. அதே மாதிரி சில பூச்சிக்கொல்லிகளில் இந்த பென்சின் இருக்குது, அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ பென்சின் அப்படின்றது இப்போது உடம்புக்குள்ளே எப்படி போகும் அப்படின்னா, இப்போது அப்சார்ப்ஷன், அதாவது இந்த சுவாசம் வழியாக உள்ளே போகும். அதே மாதிரி நிறைய வாட்டி நிறைய நேரம் வந்து கையில் வச்சுருந்தோம், இல்லை ஏதாவது பாடி கான்டாக்ட் இருந்தால் அது வழியாக கூட உள்ளே போகலாம். ஸோ இதை இப்படி அவாய்ட் பண்ணுறது, பென்சின் இருக்க ப்ராடக்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் குறிப்பிட்ற அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய அந்த பென்சின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வேறு என்னென்ன பொருட்கள் அது இருக்குது? ரப்பர் தயாரிக்கிறதுல, அதே மாதிரி நைலான் தயாரிக்கிறதுல, அதே மாதிரி பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுல, அதே மாதிரி நம்ம பெஸ்டிசைட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே பென்சின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பென்சின் அப்படின்னு இட்ஸ் அ காமன் ப்ராடக்ட் தான். இது நிறைய நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த பிளாஸ்டிக் இஸ் நாட் குட், பெஸ்டிசைட் இஸ் நாட் குட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரப்பர் இஸ் நாட் குட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பென்சின் இதுலேயும் பென்சின் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது தயாரிக்கிறதுக்கெல்லாம் பென்சின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பென்சின் அப்படிங்கிறது வந்து இந்த கெமிக்கல் எதுலேருந்து தயாரிக்கப்படுது, இது என்ன மாதிரியான ஃபார்மெட்டில் இருக்கும், இது என்ன கலரில் இருக்கும்? வேல்கனோஸ், இந்த வேல்கனோஸ்லேருந்து வரும். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அதுலேருந்து வரும். அதேமாதிரி இந்த க்ரூட் ஆயில் அதை வந்து தயாரிக்கும் போது பென்சின் வரும். இது எல்லாத்துலேருந்தும் பென்சின் வரும். இதுக்கு வந்து பெருசாக கலர்னு எதுவும் இல்லை, ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும், சில சமயம் லைட் எல்லோவாக இருக்கலாம். இதுதான் வந்து பென்சினோட தன்மை. பொதுவாக நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் புற்றுநோயை வர வைக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா என்னென்னத்தில் இருக்குது, எதாவது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது? ஜென்ரலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்ன அப்படின்னா, இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த சில சமயம் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சிக்கன் மேலே கூட கலர் போடுவாங்க, சில சமயம் பிரியாணி மேலே கலர் போடுவாங்க. அதே மாதிரி சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் வடம் எல்லாம் வந்து கலர் கலராக இருக்கும். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிறது பெட்டர். அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லுக்கு அப்பியரன்ஸை வந்து கொடுக்கறது தான் அதை ஆட் பண்ணுறாங்க. அதால் எந்த டேஸ்ட்டும் எதுவும் இல்லை, பட் அதால் வந்து புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இருக்கு, எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான், அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி நம்ம இந்த ரொம்ப இந்த பார்பிக்யூ மீட்டு, இந்த கிரில்டு மீட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா எப்படியுமே அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ண போகிறது, அதெல்லாம் எப்படியுமே ஹோட்டல் தான் சாப்பிட போகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த கிரில்ட் மீட்டு பார்பிக்யூ மீட்லாம் இட் இஸ் நோன் டு காஸ் கேன்சர். இப்போ கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாருமே கேட்பாங்க, என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி எதுவும் இல்லை. ஜென்ரலாக நான் சொல்கிறது எல்லாருக்குமே என்னென்னா, வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. நம்ம தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூடிய வரைக்கும் இந்த ரெட் மீட்டு, பீஃபு, போர்க்கு, மட்டன், இதெல்லாம் வந்து கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எப்போ நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்றது ஓகே, ரெகுலராக சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.